சரி, இப்போ என்னோடய முதல் ஸ்டெப்லேருந்து ஆரம்பிப்போம். டொமைன் என்றால் என்ன? டொமைன் நேம்ன்றது உங்களோட வெப்சைட்டுடைய அட்ரஸ். உதாரணமாக சொல்கிறேன்டா, ஃபேஸ்புக்குக்கு facebook.com, அமேசனுக்கு amazon.com, எங்களுக்கு invartel.com. அப்படியே உங்களோட வெப்சைட்டுக்கும் நீங்கள் சூஸ் பண்ண போகிற வெப்சைட் அட்ரஸ் yourwebsitename.com. அடுத்ததாக வெப் ஹோஸ்டிங்ன்றா என்ன? வெப் ஹோஸ்டிங்கிறது உங்களோட வெப்சைட்டுக்கான ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்பேஸ். உங்களோட வெப்சைட்டில் உள்ள எல்லா இமேஜ் டெக்ஸ்ட்டுமே உங்களுக்கான தனியான வெப் ஹோஸ்டிங்கில் தான் ஸ்டோர் ஆகும். அப்படி உங்களுக்கான தனியான ஹோஸ்டிங்கை வாங்குகிற நேரம் உங்களுக்கு எந்த லிமிட்டேஷனும் இருக்காது. அதில் நீங்கள் ஹெட்ஸை ரன் பண்ணிக்கொள்ளையிலும், உங்களுக்கான இமேஜ் டெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கொள்ளையிலும், கூடவே உங்களுக்கு தேவையான தீம்ஸ் ப்ளகின்ஸை கூட அப்லோட் பண்ணி வைக்கலும். இங்கே உங்களை யாருமே சூப்பர்வைஸ் பண்ண மாட்டாங்க, உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் தான் ஓனர். இப்போ என்னோடய ஹோஸ்டிங்கை வாங்குறதுக்கான ஸ்டெப்பில் இருக்கிறோம். இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணியோ, அப்படி இல்லாட்டி இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்கை டைப் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே போங்க. இது வந்து ஹோஸ்டிஞ்சர் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் கம்பெனி உண்டு. வெப்சைட் ஹோஸ்டிங் வர நேரம் மார்க்கெட்டில் ஏராளமான ஹோஸ்டிங் கம்பெனிஸ் அவைலபிள் ஆகிக்குது. இந்த கம்பெனிஸுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு சரியான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஒரு ஹோஸ்டிங் கம்பெனியை சூஸ் பண்ணுற நேரம் அவங்க தரக்கூடிய ஃபியூச்சர்ஸ், அப்டைம், அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி, அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட், முக்கியமாக அவங்கள்ட்ட ஏற்கனவே வாங்கின கஸ்டமர்ஸ் கொடுத்த ரிவ்யூ, அதோட அவனோட அஃபோர்டபுள் ப்ரைசிங், இது மாதிரி நிறைய விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஃபில்டர்களுக்கு அடங்கின ஆக அஃபோர்டபுளான ஒரு நல்ல குவாலிட்டி ஹை ஸ்பீடான ஹோஸ்டிங் ஒன்று சஜஸ்ட் பண்ணணும்டா, ஹோஸ்டிஞ்சரை தாராளமாக சஜஸ்ட் பண்ணிடலும். நான் பர்சனலாக இதுக்கு முந்தி ப்ளூ ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவனோட சில சர்வீசஸ்ல இருந்த குறைபாடுகளை வச்சு ப்ளூ ஹோஸ்ட்லேருந்து ஹோஸ்டிஞ்சருக்கு மாறினேன். ஹோஸ்டிஞ்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர்ஸை இன்க்ளூடிங் ஏஐ ஃபீச்சர்ஸ் கூட இவங்க சேம் பேக்கேஜில் தருவாங்க. அதே நேரம் இவங்களோட ப்ரைசிங் நல்ல அஃபோர்டபுளாக இருக்கிறதோட ஸ்பீட், அப்டைம், இது மாதிரி விஷயங்களும் டொப் மச்சாகியும். இந்த ஹோஸ்டிஞ்சர் கம்பெனியில் ஒரு ஹோஸ்டிங் வாங்குறதுக்கான ப்ராசஸில் அடுத்ததாக இந்த பேஜில் நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகணும்டா, மூணு டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் ஹோஸ்டிங்ஸை காட்டுகிறாங்க. இந்த இடத்துல எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு இந்த மூணு ஹோஸ்டிங் பிளானையும் தெளிவாக அனலைஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான சரியான பேக்கேஜை சூஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மூணு பேக்கேஜஸில் மோஸ்ட் பாப்புலர்னு காட்டக்கூடிய இந்த பேக்கேஜஸை தான் நானும் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை இந்த இடத்துல தெளிவாக பார்த்துக்கொள்ளையிலும். இதில் முக்கியமாக ஒரு ஏஜென்சி ஓனராக நீங்கள் சூஸ் பண்ணுற நேரம் அதிகமான வெப்சைட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உள்ள, அதிகமான ஸ்டோரேஜ் மற்றும் பேக்கப் ஃபியூச்சர் உள்ள, எல்லா வகையான வெப்சைட்டுக்குமே செட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு சரியான ஹோஸ்டிங் பேக்கேஜை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பாப்புலராக சஜஸ்ட் பண்ணிற பிஸ்னஸ் என்ற பிளான் நல்லாவே சூட் ஆகும். அதை விட கொஞ்சம் பட்ஜெட் குறைஞ்சி போகணும் அப்படின்டா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பேக்கேஜையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும், ப்ரீமியம் பேக்கேஜ். அப்படி இல்லாட்டி ஹியூஜ் லெவலில் செய்ய போகிறேன்டா, இங்கே அளிக்கிற பேக்கேஜுக்கும் போகலும். ஆனால் நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இந்த பெரிய பேக்கேஜுக்கு போகிறத விடவும் இந்த பிஸ்னஸ் பேக்கேஜுக்கு போகிறது பொருத்தமாக இருக்கின்றி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேக்கேஜை நாங்கள் ஹெட் டு கார்ட் கொடுத்து பை பண்ணிக்கொள்வோம். இந்த ஹோஸ்டிங்கை வாங்குகிற நேரம் எவ்வளோ பீரியடுக்கு லோங்காக வாங்குகிறோமோ அந்தளவுக்கு எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உதாரணமாக 1 மந்த்துக்கு வாங்குறதுக்கும் 24-48 மந்த்துக்கு வாங்குறதுக்கும் நல்லாவே டிஃபரெண்ட் இருக்கு. பெர் மந்த்துக்கு பார்க்குற நேரம் இங்கே $3.59 தான் போகுது. அதே நேரம் இங்கே 1 மந்த்துக்கு $13 சார்ஜ் பண்ணுறாங்க. சாதாரணமாக 12 மந்த்துக்கான பிளான் எடுத்தால் போதும். அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் லோங்காக செய்வோம் அப்படின்னா 24 மந்த்துக்கு போகிறது பொருத்தம். 48 மந்த்தை இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ண இயலாத ஒரு காலம். ஏண்டா இந்த ஏஐட வளர்ச்சி எந்த அளவுக்கு ஸ்பீட் ஆகிக்குதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த வெப்சைட் இண்டஸ்ட்ரி, அடுத்தது வேர்ட்பிரஸ் மார்க்கெட் இன்னும் 4 வருஷத்துக்கு எப்படி இருக்கும்னு எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ 24 அல்லது 12 மந்த் எடுக்கிறது நல்ல பொருத்தமாகிக்கும். இதில் ஏதாவது ஒரு பேக்கேஜை சூஸ் பண்ணிட்டு கீழே போனண்டா, உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தண்டா லொகின் பண்ணி பை பண்ணிடலும். அப்படி இல்லாட்டி புதிய அக்கௌண்ட் ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ அந்த அக்கௌண்ட் கிரியேஷன் வேலை நிச்சயம் சிம்பிளான உண்டு. அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இங்கே இவங்க கேட்டிருக்கிற விஷயங்களை ஃபில் பண்ணி எங்களோட கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்தண்டா எங்களோட பேமெண்ட் நடந்து முடிகிறதோட எங்களுக்கான ஹோஸ்டிங் அக்கௌண்ட் ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்த அஃபிலியேட் லிங்க் மூலமாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 71% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். $119 மேலே டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்ளிடும். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற இந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்றத கட்டாயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட மற்ற டீட்டெயில்ஸை கொடுத்து கடைசி எங்களோட கார்டு டீட்டெயில்ஸையும் கொடுத்து பேமெண்ட்டை சப்மிட் பண்ணுவோம். பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதோட சில ரெண்டும் கேள்விகளை கேட்டு சர்வே ஒன்று மாதிரி எடுப்பாங்க. அது முடிகிறதோட என்னோட பையிங் ப்ராசஸ் முடிஞ்சு திரும்ப hostinger.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு வந்து லொகின் கொடுத்து இதில் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அப்படி இல்லாட்டி லொகின் டீட்டெயில்ஸை கொடுத்து லொகின் பண்ணிக்கொள்ளலாம்.